நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இன்னைக்கு இரண்டு செய்திகளை பார்க்க போறோம். முதல் செய்தியாக, தொடர்ச்சியாக பனியினால் பாதிக்கப்பட்டு இறப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சீன ராணுவ வீரர்கள். இரண்டாவது செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்ரைன் மற்றும் சவுதி அரேபியா, கத்தார் இது போன்ற அரபு நாடுகள் நம்ம நாட்டிடம் இருந்து இந்த சூப்பர் சோனிக் மிசைல் என்று கருதப்படுகின்ற பிரம்மோஸ் ஏவுகணை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டியிருக்கின்றார்கள். இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை குறிவைக்கின்ற பல நாடுகள் இருக்குது. தென் அமெரிக்க நாடுகளா இருக்கின்ற பிரேசில், சிலி, அர்ஜென்டினா, இந்த மாதிரி நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த பிரம்மோஸ் ஏவுகணை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டின. அதே மாதிரி தென்கிழக்கு ஆசிய நாடுகளாக இருக்கின்ற பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, வியட்நாம், இந்த மூன்று நாடுகளும் பாத்தீங்கன்னா இந்த பிரம்மோஸ் ஏவுகணை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டியிருக்கின்றன. இதைத் தொடர்ந்து இப்ப அரேபிய நாடுகளும் பாத்தீங்கன்னா இந்த பிரம்மோஸ் ஏவுகணை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டியிருக்கிறது. ஏன் ஆர்வம் காட்டுகின்றன, அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு இந்த பிரம்மோஸ் ஏவுகணையில, அதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் பட்டனும் அழுத்தி விடுங்க. இப்ப சீனா எல்லையில பலவீனப்பட்டா என்ன நடக்கும் தெரியுங்களா? உடனடியாக பாகிஸ்தானை ஏவி விட்டு நம்ம எல்லை மீது அத்துமீறல் தொடர்ச்சியாக நிகழ்த்தும். அப்படி இல்லைன்னு வச்சுங்க அருணாச்சல பிரதேசத்துல போய் கை வைக்கும். அப்படிதான் பாத்தீங்கன்னா பும்லா என்ற பகுதியில 5 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம அருணாச்சல பிரதேசத்துல, குறிப்பா சொல்றேன், நம்ம அருணாச்சல பிரதேசத்துல 3 கிராமங்களை உருவாக்கி இருக்கிறது இப்ப சீனா. லடாக் எல்லையில் தொடர்ச்சியாக பனியால் பாதிக்கப்பட்டு ராணுவர்கள் இறந்து கொண்டு வருகின்ற இந்த தருணத்தில் சீனா பலவீனப்பட்டு போய் கிடக்கிறது. இப்போ இந்தியாவுடைய கவனத்தையும் இந்திய ராணுவத்துடைய கவனத்தையும் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக அடாவடியாக அருணாச்சல பிரதேச பும்லா பகுதியில 3 கிராமங்களை உருவாக்கி இருக்கிறது சேட்டலைட் புகைப்படம் காட்டுது. இதை பயன்படுத்திக் கொண்டு எல்லையில தன்னுடைய படையை சீரமைக்கும் சீனா. எப்போதுமே இப்படிதான் நிகழும். ஆனா சீன ராணுவர்களுக்கு மட்டும் ஏன் தொடர்ச்சியா இப்படி நடக்குது தெரியுங்களா? அதுக்கு காரணம் போதிய பயிற்சி கிடையாது, போதிய அனுபவம் கிடையாது, போதிய உடல் திறனும் கிடையாது. ஏம்பா மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா உடல் தகுதி இல்லாம தேர்ந்தெடுப்பாங்களா? என்னையா பொய் சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம இந்திய ராணுவம் தேர்ந்தெடுக்கிறாங்க தெரியுங்களா, அது வேற மெத்தேடு. நம்ம இந்திய இளைஞர்கள் ஆர்வத்தின் பேரால் இந்திய நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால், சேவையாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தினால் பாத்தீங்கன்னா இந்திய ராணுவத்துல சேர்றாங்க. அது வந்து அவரவருடைய விருப்பம். அப்படி விருப்பம் இருக்கின்ற போது இந்திய ராணுவமானது தகுதி இருக்கா என்று தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா சீன ராணுவர்கள் எப்படி தெரியுங்களா, நீ ஒரு இளைஞனா இருந்தா அந்த இளைஞரானது கட்டாயமாக 2 ஆண்டுகள் சீன ராணுவத்தில் பணிபுரிந்தே ஆக வேண்டும். அப்படி நிர்பந்திக்கின்ற போது டிகிரி முடித்த இளம் வயதினர்கள் அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ராணுவத்தை சேர்ந்துக்கிறாங்க. அதுவும் சவால் நிறைந்த பகுதியில பணியாற்றினாங்கன்னா மார்க் அதிகம் வேற ஒரு வேலைக்கு போகின்ற போது. அதனால் இந்த மாதிரி உடல் தகுதியற்ற, அனுபவமற்ற மற்றும் பயிற்சியற்ற இளைஞர்கள் வந்து ராணுவத்தில் சேர்வதன் மூலமாக சவால் நிறைந்த இடத்துல வந்து போய் பணிபுரிந்தா மார்க் அதிகமா கிடைக்கும் என்ற எண்ணத்தினால இந்த மாதிரி லடாக் எல்லையில வந்து சேருவதன் காரணமாகத்தான் இந்த பணியால் பாதிக்கப்பட்டு கொத்து கொத்தாக இறந்து கொண்டே இருக்கிறாங்க. பொதுவா இன்னொரு விஷயத்த இங்க சொல்லி ஆகணும், என்ன கேட்டீங்கன்னா, லடாக்குடைய பிரச்சனையானது இந்த வருடம் தான் ஏற்பட்டிருக்குது. இந்திய வீரர்களாக இருந்தாலும் சரி, சீன வீரர்களாக இருந்தாலும் சரி, லடாக் எல்லையில -40°C தாண்டி இருக்கின்ற குளிர் பிரதேசத்துல இந்த வருஷம் தான் முதல் முதலாக எல்லை ரோந்துல இருக்காங்க, எல்லை காவல் பணியில இருக்காங்க. ஆனா தொடர்ச்சியாக இந்திய ராணுவ வீரர்கள் பாத்தீங்கன்னா சியாச்சின் மலைப்பகுதியில அந்த பணியை எதிர்கொண்டு இருக்காங்க வருஷம் 365 நாளும். ஒரு காலத்துல சீனா போன்றுதான் இந்த பனி பிரதேசத்துல பாகிஸ்தானும் அத்துமீறி தொல்லை பண்ணி கொண்டே இருந்தது. இந்த சியாச்சின் மலைப்பகுதியில் பாத்தீங்கன்னா இந்தியாவா இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் இருந்தாலும் சரி, இந்த பணியினுடைய கொடுமை தாங்க முடியல, நாம அந்த இடத்துல ராணுவர்கள் நிறுத்த வேணாம், ஒரு அடிப்படை ஒப்பந்தத்தின் மூலமாக நம்ம வந்து பொறுமை காப்போம், எல்லை தாண்டாம அப்படின்னு ஒப்பந்தம் இருந்தது. இப்படி ஒரு ஒப்பந்தம் வாய்மொழியாக எட்டப்பட்டு இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த கார்கில் போருக்கு பிறகு பாகிஸ்தானால் சும்மா இருக்கவே முடியல, சியாச்சின்ல கொஞ்சம் வாலாட்டுச்சு. இந்தியா உறுதியாக அங்க படைகளை போய் நிறுத்தியது. இப்ப அங்க என்ன நிலை தெரியுமா, இது வரைக்கும் சியாச்சின்ல ஒரு அத்துமீறல் கூட பாத்தீங்கன்னா பாகிஸ்தானால் நிகழ்த்த முடியல. காரணம் என்ன சொல்லுங்க, தொடர்ச்சியாக பாகிஸ்தான் வீரர்களால் இந்த பனி பிரதேசத்துல காவல் புரிய முடியல. அதனால அவங்க பாத்தீங்கன்னா அங்க பின்வாங்கிட்டாங்க. இப்ப சியாச்சின்ல உயிரிழப்புகள் ஏற்பட்டால் பாகிஸ்தானுடைய அத்துமீறல்களால் கிடையாது, அங்கு பனி சரிவுகளால் மட்டும்தான் இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஏற்படுவதை கண்டு ஒருபோதும் பனியால் பாதிக்கப்பட்டோ இல்லது பாகிஸ்தானால் வந்து அத்துமீறலாலோ நிகழவே இல்லை. அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ கல்வானிலையும் அதே சூழ்நிலை தான். அனுபவம் இல்லாத, உடல் திறன் இல்லாத, கட்டாயத்தின் பேரில் ராணுவத்தில் இணைந்த சீன ராணுவர்களை கொண்டு வந்து நிறுத்தின் காரணமாக தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா பனியால் பாதிக்கப்பட்டு இறந்து கொண்டே இருக்கிறாங்க. இப்ப சீனா இதற்கு ஒரு மாற்று வச்சிருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, இத்தனை நாளும் திபெத் இளைஞர்களை வந்து ராணுவ படைக்கு எடுக்காது, எந்த ராணுவத்துக்குமே ஆள் எடுக்காது சீனா, திபெத்ல இருந்து ஆட்களே எடுக்காது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவங்க தேசியத்துடன் ஒன்றி வரமாட்டாங்க, பிரிவினை பேசுவாங்க,
அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாம புத்திஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்வாங்க. மூன்றாவதாக பாத்தீங்கன்னா தலாய் லாமாக்கு பின்புலமா இருப்பாங்க, அவருடைய வழிகாட்டுதல் செயல்படுகின்ற இளைஞர்களா இருப்பாங்க, திபத்தில் இருக்கின்ற இளைஞர்கள். அதனால சீன ராணுவத்துக்கு அவங்களை ஆள் எடுத்தா சீனாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் என்று சீன ராணுவத்துக்காக திபெத் இளைஞர்களை எடுக்கவே எடுக்காது. ஆனா இன்னைக்கு லடாக் சூழ்நிலை ரொம்ப கிரிட்டிக்கலா போயிடுச்சு. ஏற்கனவே இந்தியா அட்வான்டேஜான நிலையில இருக்குது லடாக் எல்லையில. குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த ஸ்பாங்கூர் மலைப்பகுதி, இந்த கைலாஸ் மலைத்தொடர், அதுவும் நோமேன்ஸ் லேண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஆள் அறமற்ற பகுதியை இந்தியா அதிரடியாக கைப்பற்றிருக்கிறது. இந்த தருணத்தை இன்னும் பலவீனப்பட்டு இந்தியா கிட்ட எல்லா பகுதியும் இழக்க தயாரா இருக்காது. அதனால பாத்தீங்கன்னா இப்போ திபெத்திலிருந்து இளைஞர்களை தேடிக்கொண்டிருக்கிறது லடாக் எல்லையில் படைகளாக கொண்டு வந்து நிறுத்துவதற்காக. அது என்ன கண்டிஷன் போடுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அவங்க குடும்பம் ஏத்துக்கிட்டு இருக்கணும். எந்த இளைஞன் வந்து படையில சேர்றானோ அந்த குடும்பமே கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். சீனாவுடன் பாத்தீங்கன்னா நட்புறு கொண்ட ஒரு ஆட்களா அவங்க இருக்கணும், புத்த மத கோட்பாடு கொண்டிருக்க கூடாது. இரண்டாவது பாத்தீங்கன்னா தலாய் லாமாவுடன் எந்த உறவும் வைத்திருக்க கூடாது, அவங்க குடும்பமே வைத்திருக்க கூடாது. பல நிபந்தனைகளை இப்படி விதித்திருக்கிறது. இல்லை என்றால் வச்சுங்க, சீன ராணுவத்துக்குள்ள இவங்க புகுந்து சீன ராணுவத்தினர் வந்து கண்டிப்பாக மைண்ட் வாஷ் பண்ணி அவங்க கூட பிரிவினை ஏற்படுத்தலாம். ஏன்னா சீனா என்பது ஒரு நாடு கிடையாது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜிங்ஜியாங் மாகாணம், இன்னொரு பக்கம் ஆங்காங்க, இன்னொரு பக்கம் திபெத், இன்னொரு பக்கம் மங்கோலியர், இப்படி பல நாடுகளின் கூட்டு கலவையாக தன்னுடைய எல்லை விரிவாக்கத்தினுடைய அடிப்படையில் சேர்த்து கொண்ட பகுதி. அதனால் சீன ராணுவத்தினர் ஈஸியா வந்து அப்படியே டிவைட் பண்ணிடலாம். அதனாலதான் சீன ராணுவத்துக்கு திபெத்திலிருந்து ஆள் எடுக்கின்ற போது இத்தனை கட்டளைகளும் சீனா விதித்து அதற்கு பிறகு ஆட்களை தேர்வு செய்யுது. இல்லை என்றா முதலுக்கே மோசமா போயிடும். இரண்டாவது செய்தியாக நம்முடைய இந்தியாவில் இருந்து சூப்பர்சோனிக் மிசைலாக கருதப்படுகின்ற பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்குவதற்காக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் இந்த மூன்று நாடுகளும் விருப்பம் தெரிவித்திருக்கின்றன. இப்போ நம்முடைய ராணுவப்படை தளபதி எம் நர்வானே அவர்கள் பாத்தீங்கன்னா அரபு நாடுகள் பயணமாக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் சென்றிருக்கின்றார். இவர் போவதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா இந்த சூப்பர்சோனிக் மிசைலை வாங்குவதற்கான ஆர்வத்தை இந்தியாவிடம் தெரிவித்து விட்டது இந்த நாடுகள். ஏன் இந்த சூப்பர்சோனிக் ஏவுகணை மிசைல் பாத்தீங்கன்னா ஒளியை விட இரண்டு மடங்கு வேகமாக சென்று இலக்கை தாக்கி அழிக்கக்கூடியது. இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா தரைத்தளத்திலும் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது, இலக்கை சென்று தாக்கி அழித்திருக்கிறது. இந்த பிரம்மோஸ் ஏவுகணை பாத்தீங்கன்னா விமானத்தில் பொருத்தி இந்தியா சோதனை செய்திருக்கிறது. ஏர் டு சர்பேஸ் சர்பேஸ் டு ஏர் இரண்டு இடத்திலும் பாத்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. மூன்றாவது கடற்பரப்பிலும் பாத்தீங்கன்னா இந்த பிரம்மோஸ் ஏவுகணை சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த அரபு நாடுகளையும் கடந்து தென் அமெரிக்க நாடு பக்கத்துல மிகப்பெரிய ராணுவ பலம் கொண்ட நாடு அமெரிக்கா, அவங்க கிட்ட எல்லாம் வந்து ஆயுதம் வாங்காம இந்த தென் அமெரிக்க நாடா இருக்கின்ற அர்ஜென்டினா, பிரேசில், சிலி போன்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஆயுதம் வாங்குவதற்காக, குறிப்பா இந்த பிரம்மோஸ் ஏவுகணை ஆயுதம் வாங்குவதற்காக ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது. அதைத் தொடர்ந்து தென்சீன கடல் பகுதியில தென்கிழக்கு ஆசிய நாடுகளாக இருக்கின்ற பிலிப்பைன்ஸ் இருக்கிறது, தாய்லாந்து இருக்கிறது, வியட்நாம் இருக்கின்ற, மலேசியா இருக்கு, இது போன்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரம்மோஸ் ஏவுகணை வாங்குவதற்காக ஆர்வம் காட்டியிருக்காங்க. ஒன்று திறன் அதிகம், இன்னொன்று விலை குறைவு, மூன்று பராமரிப்பு மற்றும் பயிற்சி செலவெல்லாம் இந்தியா ஏற்றுக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த நாடுகள் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்குறாங்க. அதுவும் இல்லாம இந்தியா எப்போதும் நம்பிக்கைக்குரிய நாடு, எந்த நாட்டிலும் பாத்தீங்கன்னா தன்னுடைய வல்லாதிக்கத்தை காட்டாம விற்பனை என்றால் வெளிப்படை தன்மை இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த உலக நாடுகளிடையே மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனாலதான் இப்ப சவுதி அரேபியா பாத்தீங்கன்னா நம்முடைய ராணுவப்படை தளபதி அவர்கள் சவுதி அரேபியா இருந்தாலும் ஐக்கிய அரபு அமீரகம் சென்பது பாத்தீங்கன்னா வேற விஷயம். பாகிஸ்தானுடைய செல்வாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அரபு நாடுகளை அதிகரித்து விடக்கூடாது. அப்படி அதிகரித்து விட்டால் இந்த நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கு எதிராக திரும்பும். உண்மையா வந்து இந்த அரபு நாடுகள் அத்தனையும் பாத்தீங்கன்னா இஸ்லாம் நாடா இருக்கிற பாகிஸ்தானுடைய உறவை துண்டித்திடுமா, இந்தியா அதற்கான முயற்சி எடுக்க முடியுமா அப்படின்னா வீண் முயற்சி மூலம் தெரியுமே. ஏன்னு கேட்டீங்கன்னா அரபு நாடுகள் அத்தனையும் இஸ்லாம் நாடுகள், பாகிஸ்தானும் இஸ்லாம் நாடு, இந்தியா ஒரு இந்து சார்புடைய நாடு என்று உலகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மத வெறிகளால். அப்படி இருக்கும்போது இந்தியாவுடைய காய் நகரத்தில் வெற்றி பெறுமா என்று நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெறும். காரணம் என்ன, இந்த அரபு நாடுகளுக்கு இந்தியாவுடைய உதவி அதிகமா தேவைப்படுது. அதாவது அரபு நாடுகள் உதவி இந்தியாவுக்கு தேவைப்படுவதை விட இந்தியாவுடைய உதவி பாத்தீங்கன்னா அரபு நாடுகளுக்கு அதிகமாக தேவைப்படுவது. எதுல தெரியுமா, அறிவுசார் சொத்துரிமை. படித்த பல இளைஞர்களும் வேலை செய்வது அமெரிக்காவை தாண்டி இந்த அரபு நாடுகள் தான். இந்த தொழில்நுட்பமா இருந்தாலும் சரி, உடல் திறனா இருந்தாலும் சரி, அனுபவமா இருந்தாலும் சரி, பக்காவா ஒரு நாட்டுக்கு போய் விசுவாசமா வேலை செய்கின்ற இளைஞர்கள் எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட சவுதி அரேபியா மட்டும் பாத்தீங்கன்னா 3.5 மில்லியன் பாத்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் சவுதி அரேபியா வேலை செய்யறாங்க. 3.8 மில்லியன் அளவுக்கு பாத்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில் வேலை செய்யறாங்க, கத்தார்ல அப்படி வேலை செய்யறாங்க, குவைத்ல அப்படி வேலை செய்யறாங்க. இப்படி அறிவு சார்ந்த
தொழில்நுட்பம் சார்ந்த உடல் திறன் சார்ந்த அனுபவம் சார்ந்த நிறைய இளைஞர்களுடைய தேவை அரேபிய நாடுகளுக்கு இருப்பதனாலும் அத்தியாவசிய பொருள் ஏற்றுமதி பார்த்தீங்கன்னா இந்தியா தான் இந்த அரபு நாடுகளுக்கு அதிகமா தருது. அரிசியா இருந்தாலும் பருப்பா இருந்தாலும் எண்ணெயா இருந்தாலும் கோதுமையா இருந்தாலும் தண்ணீரா இருந்தாலும் அரபு நாடுகளை ஏற்றுமதி செய்வது இந்தியா தான். ரொம்ப அதிகப்படியான விலையெல்லாம் கிடையாது, குறைவான விலையில ஏற்றுமதி செய்யுது. அப்படி என்றால் பாகிஸ்தானை நாடுமா இந்தியாவை நாடுமா? இப்போ நம்ம அதிகப்படியான விலை கொடுத்து எண்ணெயை பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளில் இருந்து அதிகமா கொள்முதல் பண்றோம். ஆனா நம்ம வாங்குவதற்கு வேற எத்தனையோ நாடுகள்லாம் இருக்கு, அங்கெல்லாம் வாங்கலாம், தேவை இருக்கிறது. ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்முடைய போக்குவரத்து செலவை காரணம் காட்டி நம்ம இந்த நாடுகள்லாம் வாங்குறோம். அப்படி நம்ம இந்தியாவை தவிர்த்து விட்டு இந்த சவுதி அரேபியா போன்ற நாடுகளால் கண்டிப்பாக சுயமா செயல்படவே முடியாது. அதனால்தான் பாகிஸ்தானுடன் பாத்தீங்கன்னா எதிர்ப்பு போக்கை இந்த நாடுகள்லாம் கடைபிடிக்குது. ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நான் பதிவு பண்றேன், இந்த பிரம்மோஸ் ஏவுகணை விற்பனை செய்துதான் சவுதி அரேபியாவுடைய முதலீட்டை இந்தியா ஈர்க்க வேண்டும் என்று அவசியமே கிடையாது. ஏற்கனவே சவுதி அரேபியா பாத்தீங்கன்னா 2019-2020 $100 பில்லியன் அளவுக்கு இந்தியாவில் முதலீடு செய்திருக்கிறது. அதே மாதிரி ஐக்கிய அரபு அமீரகம் பாத்தீங்கன்னா $75 பில்லியன் அளவுக்கு இந்தியாவில் முதலீடு செய்திருக்கிறது. இந்த இரண்டு நாடுகளும் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய தொழில் நிறுவனங்களை அழைத்திருக்கிறது. எதிர்கால வாய்ப்புகள் என்ன இருக்குதோ அதையெல்லாம் ஆய்வு செய்யலாம் வாங்க என்று இந்தியாவுடைய பல நிறுவனங்களும் இந்த கம்பெனி அழைத்திருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா இந்தியாவை இந்த நாடுகள் தவிர்க்கவே முடியாது. இந்தியாவுடைய அறிவுசார் மற்றும் தொழில்நுட்பம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடுகளுக்கு தேவைப்படுவதாக இருக்கிறது. இப்போதே பல உலக நாடுகளும் பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலை காரணம் காட்டி எண்ணெய் பயன்பாட்டை குறைத்து எல்லாமே வந்து பேட்டரியில் இயங்குகின்ற வாகனங்களா மாற்றிட்டு வராங்க. சூரிய ஒளியை பயன்படுத்துவது, காற்றை பயன்படுத்துவது என்று, நீரை பயன்படுத்துவது என்று எல்லாம் நகர்ந்துட்டாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது எதிர்காலம் வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சூன்யமா இருக்குது. அதனால இந்தியா போன்ற பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கின்ற, தொழில்நுட்பத்தில் வளர்ந்திருக்கின்ற, கல்வியில் வளர்ந்திருக்கின்ற, அறிவுசார் சொத்துரிமை கொண்டிருக்கின்ற இந்த நாடுகளை அரபு நாடுகள் ஒதுக்கிவிட்டு பாகிஸ்தானை வந்து கைகொள்ளும் என்பதில் கொஞ்சம் கூட ஈடுபாடு கிடையாது. அதனால இந்தியா தவிர்க்க முடியாத சக்தியாக இந்த நாடுகளுக்கும் இருக்கும், உலகத்துக்கும் இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. சரி நண்பர்களே, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.